ரொம்ப 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 மிருதுவான சுலபமா செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் இந்த கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் ஹார்டாகவே ஆகாது ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் அதே சமயத்துல விரிசல் விடாம நல்ல சூப்பரா நல்லா மிருதுவா செய்யலாம் இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு அதற்கு ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகி வந்த பிறகு ஒரு கப் போல தேங்காய் தூருகள் சேர்த்துக்கலாம் இப்ப அந்த தேங்காய்ல இருக்கக்கூடிய அந்த ஈரம் கொஞ்சம் போற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் அந்த ஈரம் எல்லாமே போயிடுச்சு இப்ப இதுல நம்ம முந்திரி பருப்பும் கொஞ்சமா பாதாம் பருப்பும் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது ரெண்டும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலா வேர்க்கடலை எள்ளு கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட ஒரு அரை கப் போல வெள்ளம் சேர்க்கிறேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலா வேணும் அப்படின்னா முக்கால் கப் போல நீங்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு அதெல்லாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிறேன் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு இருக்குது இல்லையா கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு தண்ணி ஈர்த்துட்டு மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா உருகி தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஸோ இது வந்து சரியான பதம் இதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம் அடுத்ததாக வேறு ஒரு கடாயில் ஒரு கப் போல் தண்ணி சேர்க்குறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு இதில் நான் மறுபடியும் ஒரு கப் போல அரிசி மாவு சேர்க்குறேன் ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் அரிசி மாவு வந்து சரியா இருக்கும் நான் இன்னைக்கு கடையில் வாங்கின கொழுக்கட்ட மாவு தான் வந்து பயன்படுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் மாவு நான் இன்னைக்கு வறுக்கல எதுவுமே பண்ணலை நேரடியாக தான் அப்படியே வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க மாவு சேர்த்தோடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ திறந்து பார்த்திடலாம் இப்போ ஒரு வேற ஒரு பவுலுக்கு இதை வந்து நம்ம மாத்திட்டு கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு தடவை நல்லா அழுத்தி பசுங்க சூடா இருக்கும்போது அழுத்தி தான் அந்த மாவு எல்லாமே ஒன்னோடு ஒன்று நல்லா சேர்ந்து நல்லா மிருதுவாக வர ஆரம்பிக்கும் வேணும்னா கையில் கொஞ்சமா நீங்கள் நெய் வந்து தடவிக்கலாம் தடவிட்டு நல்லா ஒரு தடவை அழுத்தி பசைஞ்சு விட்டுங்க இப்போ கொஞ்சமா மாவு எடுத்துக்கங்க சின்னதா ஒரு தடவை நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக வந்து உருட்டிட்டு நம்முடைய ரெண்டு கட்டவரலாலையும் உள் பக்கமாக வச்சு அழித்திட்டு லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது அதை உள்நோக்கி கட்டவரில் அழுத்தி விட்டுக்கிட்டே ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க அந்த மாதிரி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிண்ணம் போல வர ஆரம்பிக்கும் நுனிகளில் கொஞ்சம் விரிசல் தட்டின மாதிரி இருக்கும் அந்த விரிசலை ஒரு தடவை அழி அழுத்தி விட்டுருங்க அந்த மாதிரி அழுத்தி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த விரிசல் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி உங்களுக்கு சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும் இப்போ மாதிரி இப்போ இதில் நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்து இது மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே மேலே ஒன்று ஒன்று ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அந்த மாவை வந்து எட்டை எடுத்துடுங்க எட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி திருவிட்டிங்கன்னா சூப்பரான வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் அடுத்ததாக இந்த மாதிரி வந்து மோடு கூட நமக்கு நிறைய இடத்துல வந்து கிடைக்கிது இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நெய்யை தடவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மாவை எடுத்துட்டு வச்சிடுங்க வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா நம்முடைய ஆழ்காட்டு விரல இருக்கிற அதில் கொஞ்சமாக வந்து நெய்யை வந்து தொட்டுட்டு உள் அழுத்தி விடுங்க அந்த மோல்டு பக்கமாக வந்து அதில் அழு அழுத்தி விட்டிங்கன்னா அந்த அச்சி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு பதியும் அதே சமயத்தில் எட்ட எட்டம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும் மாவு எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி அடுத்துக்கு அடுத்து தான் இதில் நம்ம வந்து அந்த ஸ்டப்பிங் வந்து வச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய மோல்டுனால ஸ்டப்பிங் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் நிறைய கொஞ்சம் வச்சுட்டு அடுத்தது இதை வந்து நம்ம சீல் பண்ணணும் அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அடியில் வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க அழுத்திட்டு மறுபடியும் கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா தண்ணியே தொட்டுட்டு ஓரங்களில் அந்த ஸ்டஃபிங் வந்துடாம இருக்கிறதுக்காக நல்லா சை சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரங்களை நல்லா வந்து அழுத்தி ஒரு தடவை பண்ணி விடுங்க அப்போ தான் போய் அது கரெக்டாக வந்து ஒட்டும் இப்போ இதை நம்ம திறந்து பார்த்தலாம் இப்போ பாருங்க நம்முடைய சூப்பரான கொழுக்கட்டை ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க வேண்டியதான் அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே இட்லி தட்டோ இல்லைன்னா தட்டோ இந்த மாதிரி வச்சிடலாம் கொஞ்சமாக நெய் இருக்கேன் அதில் இப்போ அதை வந்து இது மேலே நம்ம வச்சிடலாம் ரெடி பண்ணதை ஒன்று ஒன்றா வச்சுருங்க இப்போ இதை நம்ம மூடிடலாம் சரியாக மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு ஒரு ஏழுலருந்து பத்து நிமிஷம் போல் வச்சுனிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ இருக்கட்டும் இப்போ பாருங்கள் திறந்து பார்க்குறேன் நம்முடைய கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை கொஞ்ச நேரம் ஆறின பிறகு தட்டுலேருந்து எட்டை இடுங்க எட்டை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் நம்முடைய சுவையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு உடச்சியும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக எடுக்க வருது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிளுக்கு நம்ம டூ டேஸ் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ